Yo, hello, hi, welcome and welcome, Makale. Welcome back to the channel. This is the YKN and now Kirti is talking. If you are talking about the Mount Road, if you are talking about the Mount Road, you will see the pitch and play. If you are talking about Soapy football, cricket and football, you will see the space. If you are talking about this, you already have another branch. வல்சர் வாக்கம்ல இருக்கு. இன்கேஸ் நீங்க பாக்கல அப்படின்னா கண்டிப்பா இங்க போய் செக் பண்ணுங்க, லிங்க் வரும், இது பாத்துட்டு வாங்க. ஸோ இப்ப இதுல பாக்கலாம் அப்படின்னா மவுண்ட் ரோட்ல இருக்கிற இந்த பிரான்ச்ல பேசிட்டு இருந்தா பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்கிற நேரம் நம்ம படியேறி வந்தாச்சு வேற லெவல். நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நான் அதுக்குள்ளே பார்த்துட்டேன். இந்த பக்கம் ஃபுட்பால், இந்த பக்கம் கிரிக்கெட் இருக்கு. சிட்டிக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய டஃபா தான் இருக்கும் இது. ஆனால் ஒரே ஒரு காரணம் தான், இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த டவர் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய டவர்ஃபாக இருக்கும் உங்களுக்கு. சிட்டிக்குள்ளே சென்டர் ஆஃப் சிட்டியில் நல்ல இடம். அந்த டவர் இருக்கிறதுனால மட்டும் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியலாம். பட் டவர்ஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. இது அப்படியே வீடியோ சூப்பராக பாருங்கள். நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து பால் டிக் பண்ணலாம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோபி ஃபால் வச்சுருக்காங்க. நம்ம அடுத்து அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு போயிட்டு சோபி ஃபால் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டவர் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க, கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். நான் என்னென்னு சொல்கிறேன், இப்போ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இடத்துல அலோவ் பண்ணுறாங்க கேட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 12 மந்த்ஸுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது சோபி ஃபால் உள்ள. நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம், வெட்டி ஆகிட்டு நல்லா எங்களால் வந்து உள்ளே போய் விளாட முடியல. உங்கள் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு குழு வந்து விளாண்டுருக்காங்க, ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதால கண்டிப்பாக வந்து செமையாக ஃபன் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்ல ஃபன்னாக செமையாக டைம் பாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வலிக்கு வலிக்கு உளுந்து உளுந்துலாம் வந்து நீங்கள் விளையாடலாம். ரொம்ப அருமையாக இல்லையோ, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்லைட் பண்ணி விளையாண்டு சூப்பராக போகும். எவ்வளோ சிக்ஸ் ஆச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்க வந்து மண்டே டு ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. சரி என்னடா இது அப்படின் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 hours சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு விளாட்றீங்க அப்படின்னா அவங்க வந்து கம்மி பண்ணுறாங்க. எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் வந்துட்டு விளாட்றீங்க அப்படின்னா 2 hours நீங்கள் சார்ஜ் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க வந்து 3500 தராங்க. அந்த அதே மாதிரி நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே நீங்கள் வந்து 2 hours கேட்குறீங்க அப்படின்னா இவங்க வந்து 4500 தராங்க. கண்டிப்பாக வந்து நல்ல பிளேஸ் தான் இது. ஏன்னா இவங்க ஓப்பன் பண்ணி இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணிருக்காங்க, 2 months தான் அதை இவங்க ஓப்பன் பண்ணி. கண்டிப்பாக செம்மையான ஒரு பிளேஸு, நல்லா ப்ரீஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஓப்பன் ஸ்பேஸு மேலே வந்து பார்த்துருப்பீங்க. இன்னும் என்னென்ன இருக்குது இந்த பிளேஸு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம டேஃபுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்னும் சில பிளேசஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். வாங்க. நாங்கள் வெளியே கிளம்பிட்டு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் டைம் நடந்து விட்டுட்டு அப்போ பார்த்தா என்னடா இதுன்னு பார்த்தா கையில் ஒரு பால் சொல்லிருக்காங்க. என்னடா பார்த்தா டாட்ச் பால், என்னடா இதுன்னு கேட்டாக்கா இவங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் செல்ஃப் பால் ஆடி இவங்க வந்து போர்ட் செலுத்த அப்படின்னு அப்படின்னா இந்த மாதிரி டாட்ச் பால்ஸும் வாங்கலாம். டாட்ச் பால் அதுவும் சோபி ஃபுட்பால் கிரௌண்டில் வலிக்கிட்டே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆடுறீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் அப்படி தான் இருக்கும். செம ஃபன்னா வேறு லெவல், எல்லாம் உளுந்து உளுந்து விளாண்டுட்டுருக்கீங்க. நான் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத அடுத்து காட்டுறேன், செக் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக செம ஃபன்னாக இருக்கும். டார்ஜ் பால் சோபி ஃபுட்பால் பிச்சில் வலிக்கிட்டே வேறு லெவலில் ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் வந்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொல்லுனாக்கா நிறைய இடத்துல வந்து டார்ஜ் பாலில் இருக்கிறது வந்து கொடுக்க மாட்டாங்க. சோபி பாலை உங்களுக்கு சுபமான கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண மாதிரி தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பார்த்துருப்பீங்க செம ஜாலியாக ஃபன்னாக போகுது வேறு மாதிரி. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஃபன்னாக இருக்கும். நம்ம இந்த முன்னாடியே வந்து சோப் பால்ஸ் ஒரு இடத்துல போட்டிருப்போம், நுங்கம்பாக்கம்ல இருக்கும். நீங்கள் பார்க்கல, இங்கே பார்த்து லிங்க்லாம் செக் பண்ணி பாருங்கள். அங்கேயோட எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா சோப் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. நீங்கள் ஸ்லைட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக செம்மையாக ஸ்லைட் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அந்த அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸும் வந்து அங்கே இருக்கிறத அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக சூப்பராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆடுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் இந்த ஸ்பாட்டில் வந்து
சோப்பி பாடல் சூப்பராக இருக்குது. நம்ம என்ன டஃப் பார்க்கணும் அது இன்னும் பார்க்கல. நம்ம பார்ப்போம், அடுத்த அதையும் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அடுப்பு டஃப் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க போயிட்டு இந்த இடத்துல இன்னும் சில இடங்கள் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக நம்ம வந்து சோப்பி பிடிக்கும் பார்க்கலாம். வாங்க நீங்கள் அங்கே சோல் ஃபோனாலுமா சரி, இல்லை எங்கள் டேஃபில் கேட்கலாமா சரி, இது வந்து ரெஸ்டிங் ஏரியா. நீங்கள் விளையாண்டதுக்கு வந்ததுக்கப்புறமா செம்மையாக சூப்பராக வந்து ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கதை பேசிட்டோ இல்லை நான் கலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபோன் வச்சிங்க அப்படின்னா இதுதான் அந்த ரெஸ்ட் ஏரியா. நிறையா பிளேஸஸ் அவங்க கொடுக்க மாட்டாங்க, பட் இவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. பெரிய இடம் கூட வித் ஃபேன்ஸ் அவங்க ட்ரைட் பண்ணிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என் டு என் வந்து சிசிடிவியில் மானிட்டர் பண்ணுறாங்க. அதனால் உங்களோட திங்ஸ் எதுவும் தொலைஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம டர்ஃபுள்ளே போயிட்டு டர்ஃப் எப்படின்னு பார்ப்போம். டர்ஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இங்கே வந்து சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து கரெக்டாக மீட்டிங்லேயே மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்க. ரெஸ்டிங் ஏரியா இருக்கட்டும், ரெஸ்ட் ரூம்ஸாக இருக்கட்டும், வாஷ்ரூம்ஸ் எல்லாமே வந்து க்ளீனாக இருக்குது. அண்ட் வேறு ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சின்ஸ் இங்கே ரெண்டு இடம் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்டேஜோட பேக் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வைக்கிறப்போ உங்கள் திங்ஸ் ஆச்சு மிஸ் ஆச்சு அப்படின்னாக்கா இவங்க வந்து அதுக்கு சிசிடிவி வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இவங்களுக்கு தருவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க டீடெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு என்ட்ரு ஆகும்போது. ஸோ டீடெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு உள்ளே விட்றாங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் திங்ஸ் ஆச்சு மிஸ் ஆச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை வந்து அவங்க ட்ராக் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த டர்ஃபு. நீங்கள் கிரிக்கெட் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா விளையாடலாம். இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்றே ஒன்று மட்டும்தான் வந்து ஒரு கான். ஸோ என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த டவர் மட்டும்தான் ஒரு கான். இந்த டவர் மட்டும் அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே சிட்டி சென்டரில் வந்து இந்தளவுக்கு ஒரு பெரிய டர்ஃப் வந்து கிடையாது. ஐ ஹைலி ரெக்கமெண்ட். இது ஒன்று மட்டும்தான் இந்த கான், அது இல்லாமலும் கூட ஓரளவுக்கு கரெக்டாக டீசெண்டாக தான் இருக்குது டர்ஃபு. ஸோ டர்ஃப் பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் வந்து பால் பவுன்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் விளையாண்டாச்சு. ஸோ பால் வந்து எப்படி பிடிச்சதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லாவே பிடிச்சாது. ஒரு கேமுக்கு நீங்கள் டீசெண்டாக நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல கேம், சூப்பராக விளையாண்டுட்டு போகலாம், நல்லா இருக்குது. அண்ட் இங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணால் கேட்டிங்க அப்படின்னா பர் ஹார்க்கு வந்து இவங்க 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் 2 hours புக் பண்ணிங்க அப்படின்னா 3500 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் 3 hours புக் பண்ணிங்க அப்படின்னா 5000 சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து ஒன்றும் பத்தாது. நாங்கள் விளையாண்டப்பி ஒன்றும் எங்களுக்கு பத்தலை, 2 hours மாதிரி தான் எங்களுக்கு தேவைப்பட்டது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 hours புக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் விளாண்டுங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நிறைய பிரிஞ்சதை மறக்காமல் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதை பார்த்து நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து சூப்பர் ஃபுட்பால் டர்ஃப்லாம் பார்த்துட்ருப்பீங்க. அது பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 1 or 2 hours மேலே இருந்தாக்க கண்டிப்பாக நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் வாஷ்ரூம்ஸ் தேவை. ஸோ இவங்க வந்து சோப் ஃபுட்பால் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்துடாண்டதுக்கப்புறமா உங்களை கண்டிப்பாக சோப்ஸ் இருக்கும். இவங்க ஷேர் வச்சுருக்காங்க, ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் வாஷ்ரூம்ஸும் இருக்குது. எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரேஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் பிளேஸ். ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து க்ளீனாக இருக்குது. சோப்பு பாலும் சரி, இங்கே டர்ஃபிலையும் சரி, டர்ஃபில் பால் பிச்சாக தான் இருக்கட்டும், சோப்பு பாலாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது. அதே அந்த மாதிரி நான் முன்னாடியே பார்த்துருப்போம் ஒரு இடத்துல, அங்கே வந்து சோப்பு பால் வந்து சோப்பு அந்தளவுக்கு போடல, பட் இவங்க நல்லாவே போட்டாங்க. நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக சூப்பராக போகிற மாதிரி இருந்தது, கண்டிப்பாக நல்லா இருந்தது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பாட் மவுண்ட் ரோடில் நீங்கள் செம்மையாக விளையாண்டுட்டு ஜாலியாக நீங்கள் போகலாம். அண்ட் இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரணும்னு கேட்டிங்க அப்படின்னா பைக்லேயும் வரலாம், கார்லேயும் வரலாம். பைக்குக்கு அவ்வளோ பார்க்கிங் இருக்குது, காருக்கும் இவங்க பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாலியாக உங்கள் வீக்கெண்ட்ஸோ வீக் டேஸோ இல்லை உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதாச்சும் செம்மையாக ஃபன் பண்ணிட்டு சூப்பராக போகலாம். எல்லாமே இருக்குது. உங்களுக்கு கிரிக்கெட் வேணா கிரிக்கெட் ஆடலாம், ஃபுட்பால் ஃபுட்பால் ஆடலாம். எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபுட்பால் ஆடலாம், சம ஃபன்னா சூப்பராக போகும். நான் சொன்ன உங்களுக்கு புரியல தெரியல, கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஃபன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விழுந்து விழுந்து விளாடுறாங்க, நீங்களும் ஜாலியாக ஃபன் பண்ணலாம். உங்கள் டேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக போகும். இந்த இடம் இல்லைனாலும் மற்ற வீடியோஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துன வியூஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்கு ஹெஸ்டேட் பண்ணாதீங்க, போய் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதே நிறைய முடிஞ்சு வியூஸ் இதே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இதில் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தின வியூஸை உங்கள் தாட்ஸை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பார்த்து நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அண்டு தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம இந்த சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் தென் இட்ஸ் யோர் கீர்த்தி சைனிங் ஆஃப் மை கேன் வி. நன்றி, வணக்கம் அண்ட் ஜெய்ஹிந்த். Come on, 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 come on